அனைவருக்கும் வணக்கம். எம்சி தமிழரசன் அலாங் வித் மோகன், மீனு அண்ட் லம்போ. ஒரு அழகான ஒரு போஸ்ட் வெட்டிங் கெட் டுகெதர் ஈவெண்ட்டை முடிச்சு வரோம். போஸ்ட் வெட்டிங் கெட் டுகெதர்னா கல்யாணம் முடிஞ்சு இந்த மணமக்கள் வந்து சொந்தக்காரர்கள், விருந்தினர்கள், நண்பர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து மாதிரி கொடுக்கக்கூடியதான் போஸ்ட் வெட்டிங். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே வந்து சாப்பிட்டு மட்டும் போகாமல் அவங்களுக்கு ஏதாவது கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள புரிதல்கள் ஏற்படுத்துறது, கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி அது மூலமாக பண்ணுறது தான் போஸ்ட் வெட்டிங் கெட் டுகெதர். இந்த இவெண்ட்டை ஃபஸ்ட் எனக்கு ரெஃபர் பண்ண பப்பட் ஆர்டிஸ்ட் கலைவாணன் சார், இன்ஃபேக்ட் என்னோட குரு அப்படின்னு கூட சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்துருப்பீங்க, பப்பட் ஷோ கற்றுக்கிறதுக்காக குடுவாஞ்சல் அவர் வீட்டுக்கு போய் கற்றுக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இவெண்ட்ஸ் பப்பட் ஷோ ரிலேட்டட் வந்தனா சாருக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன், அவரையும் நீங்கள் பேசுங்க சார். அதே மாதிரி நேற்று ஈவினிங் கால் பண்ணார், கால் பண்ணி தமிழ் ஒரு இவெண்ட் பண்ணோம் பண்ணுறேன்னு கேட்டால் சொல்லுங்கள் சார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். யாருக்குன்னு கேட்டோன்னா, இது மாதிரி சென்னையில் நிறைய இடத்துல நீ பார்த்துருப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஜெராக்ஸ் வச்சிருக்க ஒரு சௌரிநாதன் சார் அப்படின்னாரு. சௌரி சார்னோன்னா எனக்கு அவர் ஏற்கனவே தெரியும், ஏன்னா நாங்கள் பப்பட் ஷோ நடக்கும்போது அங்கே வந்திருந்தார் சௌரி சார். ஸோ ஐ எம் நாட் ஷியர் சௌரிநாதன் சாரா சௌரி ராஜன் சார், அந்த ஒன்று மட்டும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல, சௌரி சார் அப்படின்னு நான் சொல்லுவேன் வழக்கமாக. லைக் அங்கே பார்த்துருந்தவரை சரி சார் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் சார் அப்படின்னு. அப்புறமா மேடம் சார்கிட்ட இன்னைக்கு காலையில் சார், அப்புறம் மேடம் மணிமேகலை மேடம், இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து ஓகே இது மாதிரி பண்ணலாம், ஒரு சிம்பிளாக தான் ஒரு ஒன் ஹவர் வந்து ஜஸ்ட் என்கேஜ் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. பட் எப்போவுமே எனக்கு என்னென்னா, கண்டிப்பாக ஒன் ஹவர் போது ஈவெண்ட் ஒன் ஹவரில் முடியாது, நம்ம வந்து அந்த ஒரு ஆர்வ கோளாறுலையும் சரி நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுலையும் ஒரு டூ ஹவர்ஸாக தான் ஆகும். அதே மாதிரி நிறைய நமக்கு தெரியாமல் நிறைய சேஞ்சஸ் நடக்கும், சம்டைம்ஸ் கெஸ்ட்டு லேட்டாக வருவாங்க, இல்லை நிறைய என்ஜாய் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பிளான்ஸ் மாற்றிப்பாங்க. கேம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆக அவங்க டைம் போகிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நான் மட்டும் வர வேண்டியதா சார், அப்புறமா டீம் கேட்டால் வரீங்களான்னு கேட்டால் வரேன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக ஓகே இந்த சின்ன வீட்டுக்கு நாலு பேர் வரமானி வச்சு, அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தா உண்மையாக ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது, ஏன்னா ஒருத்தர் ஒரு டீம் டீம் மாதிரி பிரித்து என்கேஜ் பண்ணோம். தேங்க்ஸ் டீம் மெம்பர்ஸ்க்கு. ஸோ நான் இதை பற்றி நிறைய பேசுகிறத விட அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தே வில் பி டாக்கிங் அபவுட் திஸ். எல்லாருக்கும் வணக்கம், நான் எம்சி மோகன்ராஜ். இன்றைக்கி சென்னை ஈவெண்ட் எம்சிஸில் ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை பார்த்தோம். என்ன அப்படின்னா, மிஸ்ஸஸ் சௌரி ராஜன் மேம் எங்களை வெல்கம் பண்ணது அவ்வளோ அழகாக ஸ்வீட்டாக, எங்களை எங்கள் கிட்டே என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பேசி ரொம்ப சூப்பராக அந்த ஈவெண்ட்டை கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி, ஒரு 100 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நம்ம எப்படி அவங்கள எப்படி என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். கேம்ஸ் ஆக்சுவல் எப்படியுமே சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அப்படின்னாலே கேம்ஸ் எப்போவுமே பட்டை கிடப்பாங்க அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் எப்போவுமே நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம். மற்றபடி இது கிளைண்ட்டும் அவங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் டு தமிழண்ணா நந்தினி அக்கா, தேங்க்ஸ். ஓகே லம்போ பேசுகிறேன். ஓகே ஃபைன், சாரோட நேம் நான் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னா சௌரிராஜன் சார், அவருக்கு தேங்க்ஸ். சென்னையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஸ் வச்சுருக்கவர் அவரும். அண்ட் மணி மேம் பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னேன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி வந்த உடனே நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் உடனே சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, ஏன்னா யூஸ்வல் நான் அவங்ககிட்ட கிளம்ப சொன்ன விஷயம் தான், நான் ஹோம் பார்ட்டிஸ் நிறைய பண்ணும்போது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அந்த ஹோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களோட கெஸ்ட்டை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது வர ஈவெண்ட்ஸுமே சரியாக கூட கவனிக்க டைம் இருக்காது, நான் ப்ளேம் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு டைம் இருக்காது. ஓகே இவங்க பார்த்துப்பாங்க, கிட்ஸை தான் பார்த்துக்க வராங்க அப்படின்றதுக்காக விட்டுருவாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து வந்த உடனே எங்கள் நேமை கேட்டு தெரிஞ்சுட்டு எங்களை கூப்பிடும்போதெல்லாம் ஒரு தடவை வந்து ஒரு உரிமையோட பேர் சொல்லி கூப்பிடும்போது சரி அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி, அதே மாதிரி வந்து கலந்துக்கிட்ட மக்களும் என் மேபி லம்போ அண்ட் மீனா பேசலாம், அவங்க எதாவது விட்டுறாங்களோ லாஸ்ட் நான் பேசுகிறேன். ஸோ ஹாயால் இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாடியில் வச்சு நடந்துச்சு ஈவெண்ட்டு, ஃபுல்லாமே மூன் லைட்டில் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது மாதிரி வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பீச்சு பக்கத்தில், அது மாதிரி வந்து மொட்டை மாடியில் நல்ல காற்றோட எதுவுமே, இப்போ நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் சைடில் இருக்கட்டும் ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நடத்துவாங்க, எல்லாமே உள்ளே ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க மொட்டை மாடியில் வச்சு நடத்தி அதுலேயும் வந்து ஒரு சின்ன மைல்டு அமௌண்ட் ஆஃப் லைட்டாக சவுண்டு வச்சு அதில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து தமிழனை இன்றைக்கி வந்து எங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன வீடாக இருக்கட்டும் அண்ட் சின்ன மெம்பர்ஸாக இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி டேபிள் கேம்ஸோடைய முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு ஃபிசிக்கல் கேம் மைக்கை பிடிச்சி அல்லக்க புள்ளக்க இல்லை ஸ்டாண்டப் காமெடி எது பண்ணாலும் சரி, ஒரு சின்னதாக வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் முதல் விஷயம் உட்காந்து விளையாட ஆசைப்படுவாங்க. உட்காந்து விளையாடுறதுக்கு ஒரு சின்ன வார்ம் அப் அல்ல ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டேபிள் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம், அதோடைய முக்கியத்துவம் இன்றைக்கி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இன்றைக்கி பார்த்துக்கிட்டதும் சரி மோகனனே சொன்ன மாதிரி, ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன்னா வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக அங்கப்படுத்தி ஸோ எல்லோரையும் வந்து ரொம்பவே ஜாலியாக என்டர்டெயின் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அடுத்து என்னுடைய அக்கா மீனா அக்கா பேசுவாங்க. ஹாய், திஸ் இஸ் எம்சி மீனு ஹியர். அண்ட் இது என்னோட தேர்ட் ஆர் ஃபோர்த் லைவ் நினைக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட போஸ்ட் மேரேஜ் கெட்டுகெதர் மாதிரி அசம்பிள் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மகிழ்ச்சி ஒன்று கூடல் மாதிரி தான் இருந்துச்சு. நிஜமாகவே அது ரொம்ப மகிழ்ச்சியாக அதை மாற்றி கொடுத்துருந்தாங்க. இப்போது ஃபார் எம்சிஸ் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் வந்து தே ஆர் ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு, ஸோ ஓகே அவங்களோட ப்ரொஃபஷனல் பார்க்கட்டும் அப்படின்ட்டு அவங்களோட ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. பட் மணிமேகலை மேம் ஃப்ரம் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், நேம் உங்கள் பேர் என்னன்னு விசாரித்து அந்த டைமிங்கில் சம் ஹாஸ்பிட்டாலிட்டி டீஸ் வேணுமா, சம் ஸ்நாக்ஸ் வேணுமா, சாப்பாடு டைம் ஆகிடுச்சு சாப்பிட்றதுலேருந்து, ஸோ வாட் எவர் ஃப்ரம் பிகினிங் டு எண்டு வரைக்குமே எங்களை ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஒரு உரிமையோட பேர் சொல்லி கூப்பிட்டு எங்களையும் அவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருந்தோம். மேபி ஒரு ரிசப்ஷன் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் இன்வால்மெண்ட் அந்த மாதிரி கிடச்சிருக்குமான்னு தெரியல. பட் இந்த கெட் டுகெதர் வேற லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. நாங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தோம் பிகாஸ் எங்களோட ப்ரொஃபஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பராக எங்களை ட்ரீட் பண்ணி அவங்களோட எங்களை மிங்கிள் பண்ணி எங்கள் கூட நிறைய கோஆப்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ வி தேங்க்ஸ் டு மணிமேகலை மேம் அண்ட் நெக்ஸ்ட் ஹேண்ட் ஓவர் டு மை மென்டர். ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழ் அண்ட் நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மீனு, தேங்க்யூ லம்போ அண்ட் மோகன். எஸ் லம்போ மீனு எல்லாருமே சொன்ன மாதிரி ஒன் திங் ஹாஸ்பிட்டாலிட்டி வி லைக் ஸோ மச் அண்ட் செகண்ட் திங் டேபிள் கேம்ஸ். எஸ் பல நேரத்தில் நான் யோசிப்பேன் ஓகே இந்த டேபிள் கேம்ஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்படியே அந்த யோசனை ஸ்டாப் பண்ணுவோம். சரி இருக்குது நல்லா போகுது நம்ம நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஏன்னா நிறைய பேர் கூட என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்கள் அடிக்கடி டேபிள் கேம்ஸ் சொல்லுறீங்க அது என்ன அப்படின்னு சொல்லும்போது நத்திங் பட் அகைன் இந்த டிஸ்க்ளைமரையும் சொல்லிடுறேன். சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மற்றவங்க அப்ளை பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்ளை பண்ணனா எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஓவரால் சென்னை இவெண்ட் இண்டஸ்ட்ரி வளரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே நம்மளுடைய கிளைண்ட் ஹாப்பி ஆகணும். ரெண்டாவது நான் சொல்கிற கேம்ஸை அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ண அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் மணிமேகலை மேன் சொன்ன ஒரு ஃபீட்பேக் கூட என்னென்னா நீங்கள் ஒரு மைண்ட் கேம் வச்சுங்க அதை அப்படியே இழுத்துட்டே போகும்போது அடுத்த லெவல் பண்ணிங்க, அதுக்கடுத்து அடுத்தடுத்த லெவல் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி தெர் இஸ் ஆல்வேஸ் எ பேட்டர்ன். இது வந்து என்னோட ஒரு 7-8 வருஷம் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணி ஓகே எதுக்கு அடுத்து எது ஒர்க் அவுட் ஆகும், என்ன மாதிரி அடன்ஸ்க்கு என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 15-20 டேபிள் கேம் ப்ராப்ஸ் என் பேக்கில் இருக்கும். புதுசாக ஒரு ட்ரெயின் கிட்ட கொடுத்தோன்னே ஒரு கேம் கற்றுக்கிட்டோடனே உடனே எல்லாருக்குமே அதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒரு ஏஜ் எல்லாமே நான் காமனாக நடத்துகிற மாதிரி தெரியும். பட் டீப்பாக உள்ள கவனித்து பார்த்தா ஒரு ஏஜுக்கு ஒரு கேம் செட் ஆகும். இந்த கேம் முடிச்சு அடுத்த கேம் அப்படின்னு சொன்னாதான். ஏன்னா இது ஒரு ரிஸ்க் விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா மைண்ட் கேம் எல்லாருமே ஜாலியாக இருக்கணும், ஃப்ரீயாக ஃபன் ஃபீல்டாக இருக்கணும்னு வரவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு மைண்ட் கேம் பிரெயின் கேம் கொடுக்குறீங்கன்னா டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல அவங்க ஈஸியாக பண்ணணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அவங்க அதை விட்டு வெளியே வரணும். எஸ்பெஷலி அந்த டி ஷேப் கேம் நிறைய பேர்ட்ட கேட்டது ரொம்ப ரொம்ப சின்ன கேம் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது எடுத்தோன்னு சொல்லும்போது இவ்வளோ ஈஸின்னு நினைப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எப்படினா இந்த ஒரு 4 பீஸை நமக்கு ஆட்டம் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வி நீட் டு டு எ லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் கண்டிப்பாக இட் ரியலி ஒர்க் அவுட் வெல். இது வரைக்கும் இது நானே எந்த அளவுக்கு இது என்ஜாய் பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல போய் எல்லாருமே வருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து குரூப்பாக என்ன வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு 3-4 குரூப் பிரிச்சோம். ஒரு குரூப் மோகன் உட்காந்து பார்த்துக்கிறாரு, ஒரு குரூப் மீனும் பார்த்துக்கிறாங்க, ஒரு குரூப் லம்போ. அது மாதிரி பிரிச்சு பண்ணும்போது ரியலி என்ஜாய்ட். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே திரும்ப ஒன்று கூப்பிட்டு வச்சு அடுத்தடுத்த லெவல் கேம்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்துருச்சு. அதாவது எல்லா உரிமையோடு வந்து நம்ம கேம் பண்ணும்போது அவங்க நம்ம திட்டுறதும் கலாய்க்கிறதும், அதாவது திட்டுறது அப்படின்ற சென்ஸ் நம்ம அதில் ட்ரிக் யூஸ் பண்ணுவோம் மேஜிக் மாதிரி. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த ஒரு உரிமையோட நம்ம திட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த வகையில் இந்த இவெண்ட் வாஸ் ரியலி கிரேட் சக்ஸஸ். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் டு கலைவாணர் சார், எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப். அம்மா நான் சொல்லிட்டு தான் கேட்டாங்க. MC Thamizharasan signing off. You can contact us on our mobile number 900-308-7198. Also, you can visit our website chennaivanprofessionals.com and also you can like our Facebook page Chennai Van Professionals. Thank you. Good night.